குவைத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குவைத் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை இந்த காணொளியில் பார்க்கலாம். குவைத்தில் தராவி தொழுகையை பெண்கள் வீட்டிலேயே செய்து கொள்ளுமாறும் பள்ளிவாசல்களில் அனுமதி இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. பள்ளிவாசல்களில் பெண்களுக்கான இடம் ஆண்களுக்கான இடமாக மாற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா காலத்தில் சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் நேற்று மாலை 6:12 மிதமான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த நில அதிர்வு ஈரான் மற்றும் ஈராக் எல்லையில் நிலவியதாகவும் லிட்டர் அளவில் 5.3 பதிவாகியது. இந்திய தூதுவர் ஸ்ரீ சிபிஜாஜ் அவர்கள் குவைத் சொசைட்டி ஆஃப் இன்ஜினியர் சேர்மன் அவர்களை சந்தித்து இந்திய இன்ஜினியர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளை பற்றி விவாதித்தார். நீண்ட காலமாக நிலவி வரும் இந்திய இன்ஜினியர்களின் பிரச்சினைகளை தீர்வு காண கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. குவைத்தில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு வேலை நிமித்தமாக வருபவர்களை நுழைவாயில் இருந்து இந்திய தூதரகத்திற்கு அழைத்து செல்ல இலவச பேருந்து வசதிகளை இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்துள்ளது. இந்த வேலை அனைத்து தூதரக வேலை நாட்களிலும் காலை 7:00 மாலை 4:00 வரை செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. COVID-19 தகவல். நேற்று புதிதாக கண்டறியப்பட்ட கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 1403 நபர்கள் கண்டறியப்பட்டனர். தற்போது 13,878 நபர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. இன்றைய குவைத் தினாரின் மதிப்பு 240.963 ரூபாய். தங்கம் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றிற்கு 16.400 ஃபில்ஸ் மற்றும் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை கிராம் ஒன்றிற்கு 16.900 ஃபில்ஸ். குவைத் வானிலை அறிக்கை. இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 31°C குறைந்தபட்சமாக 17°C பதிவானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.